வந்து பாரு வந்து பாரு ஏன் ஏரியாவுக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் என்ன பண்ணுவாரு அப்படியே ஆட்டோவில் ஏறி போயிடுவாரு வந்து பாருறா வந்து பாருறான்னு. ஏரியாவும் சொல்ல மாட்டாங்க போன இடமும் தெரியாது. அதே போலதான் இப்போ ஒரு மேட்டர் ஆச்சு. நம்ம அசின் மேடம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கை பார்க்குறோம் பார் பாலிவுட்டை ஒரு கலக்க கலக்குறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு அசின் மேடம் போனாங்க. ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்த சர்க்கிளாகவே அமைஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் அடுத்த படம் பண்ணி தான் தீருவேன், பாலிவுட்டில் ஜெயிச்சு தான் தீருவேன் அப்படின்னு ஒரு பாலிசியோட கொள்கையோட இன்னும் மானியத்தேனே பொன்மானே எது வேணாலும் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு நிலச்சி நிற்கிறாங்க. கைவசம் இப்போ ஆல் இஸ் வெல் அப்படின்னு ஒரு படம் மட்டும் இருக்கிறது. இடையில என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சோசியல் நெட்ஒர்க்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும், அசின்னு என்ன இருந்தோம் என்னோடய அக்கௌண்ட் தான் இது, இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய பேஜ் தான் அதுன்ட்டு ஏகப்பட்டது கிளப்பி விட்டாங்களாம். உடனடியாக மேடம் என்ன பண்ணிட்டாங்க, நான் எந்த சோசியல் நெட்ஒர்க்லேயும் இல்லை, இன்ஸ்டாகிராம் தவிர வேறு எதுலேயுமே நான் ஃபோட்டோஸ்லாம் போடுறதில்லை, அது ஒன்று தான் என்னோடய சோசியல் நெட்ஒர்க்கு அப்படின்னு ஸ்பெஷலாக வந்து சொல்லிட்டாங்க. மீறி இது போல் யாராவது பண்ணாக்கா தகுந்த நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்களாங்க. அவ்வளோதான் மேட்ரு. இனிமே இந்த அசினோட ஃபேக் ஐடியில் யாராவது வந்து ட்வீட் பண்ணிங்க இல்லை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க அவ்வளோதான் பார்த்துங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ம்